பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 12 வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்குவது என்பது குறித்து தற்போது வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்குவது என்பது குறித்து குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வழங்கிய பல்வேறு வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அன்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் அவருடைய அறிவிப்பின்படியும் இன்றைக்கு 12th ஸ்டாண்டர்ட் மார்க் நம்ம எப்படி எவால்வேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி இன்றைக்கி வந்து ரிலீஸ் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கு எப்படி எவால்யூவேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டியை முதல்ல உருவாக்குனாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கமிஷனர், அதே போல் நம்முடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், மூன்று பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள், ஒரு தலைமை ஆசிரியர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒரு தலைமை ஆசிரியர் ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை சார்ந்தவங்கள், இன்னொருத்தவங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலை சார்ந்தவங்க, இவங்க எல்லாத்துடைய கருத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 12 மெத்தட் டிரைவ் பண்ணாங்க. அந்த 12 மெத்தடில் அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு 2 மெத்தடுகளாக குறைத்து அந்த 2 மெத்தடை நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், சீஃப் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, கமிஷனர், அந்த குழுவை சார்ந்திருக்கவோட சேர்ந்து நாங்களும் அமர்ந்து அதுக்கான அந்த விவாதத்தில் ஈடுபட்டோம். பல விவாதங்களுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 2 மெத்தடில் 1 மெத்தடை இன்றைக்கி வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அதற்கான செய்தி குறிப்பு தான் இன்றைக்கு தலைமையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்லப்படுகின்ற கருத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 10th மார்க்கு 11th அண்ட் 12th நடந்தது வரைக்கும் இதை 2 மாடியூலாக பிரிச்சுக்கிறோம். 10th மார்க்குக்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுக்குறோன்னா 50%, மற்ற ரிமைனிங் 50% என்பது 11th 12th உள்ளடக்கியது. அதில் 11th 20%, அதே போன்று 12th எழுதின ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 30% என்கின்ற வகையில் அந்த 100 மார்க்குக்கான அந்த மார்க்கை டிரைவ் பண்ணுறதுக்கான மெத்தடை தான் அந்த மெத்தடில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் கேட்கலாம், அது ஏன் 10th மட்டும் 50% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. 10th வகுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் இல்லாத காலத்தில் மாணவர்கள் ஃபிசிக்கலாக நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று பாடம் பயின்று நேரடியாக போய் அந்த எக்ஸாமை எழுதினாங்க. நம் அனைவருக்கும் தெரியும், கடந்த ஆண்டு மார்ச், இஃப் ஐ எம் நாட் ராங், மார்ச் 23க்கு பிறகு லாக்டவுனில் போயிட்டோம் நம்ம எல்லாருமே. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் அது வரைக்கும் நடந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம் மட்டும் நடைபெறவில்லை. அது கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட். ஸோ அதற்கு கடந்த கால அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதையே இதுக்கான எவால்யூவேஷனாக வச்சு 11th அந்த அனைத்து மார்க்கும் முழுமை பெற்றதாக ஒரு ஜீவோ. ஸோ அதன் அடிப்படையில் அதில் வாங்கப்பட்டிருக்கின்ற 11th வகுப்பில் வாங்கப்பட்டிருக்கின்ற மார்க்கில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 20% 20% கொடுத்து அதோடய ஆவரேஜ். 10th அப்படிங்கிறபோது ஓவரால் 10th இருக்கிற பர்சன்டேஜ்லேருந்து 50% என்று கிடையாது. 10th இருக்கின்ற பெஸ்ட் ஆஃப் 3, இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, தமிழ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 5 3 அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது எந்தெந்த சப்ஜெக்ட். ஸோ அதில் இருக்கின்ற ஆவரேஜ் என்ன, அதில் இருக்கின்ற 50%. ஸோ இந்த மாதிரி 11th நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கின்ற 20%. 12th பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ப்ராக்டிக்கல்
ரெண்டத்தையும் சேர்த்து அதில் இருக்கின்ற 30% என்கின்ற வகையில் இந்த 100 மார்க்குக்கு நம்ம வந்து இந்த மெத்தட் டிரைவ் பண்ணியிருக்கோம். நம்ம இல்லை, நான் எக்ஸாம் 12th எக்ஸாம் எழுதியிருந்தால் நான் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பேன், அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் எழுதுவதற்கு அவர்கள் தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் எப்படி சிபிஎஸ்சியில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறார்களோ அந்த வகையில் அவர்களுக்கு எழுதுவதற்கு ஒரு தனி ஆப்ஷன் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் எப்போ வருகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு அதுக்கான தேர்வு, யார் விருப்பப்படுகிறாரோ அவர்களுக்கான தேர்வு நடத்தப்படும். இதில் முக்கியமாக கருத வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த தனி தேர்வாளர்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே இருக்கிறார்கள். அந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவர்களுக்கும் யார் இந்த மெத்தட் எனக்கு வேணாம், நான் அதிகம் மார்க் வாங்கியிருப்பேன் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து அந்த தேர்வு நடைபெறும். 11th எந்த எக்ஸாமுக்குமே வரல, 12th எந்த எக்ஸாமுக்குமே வரல அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 603 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரீ எக்ஸாமாக இவர்களோடு சேர்ந்து தனி தேர்வாளர்கள் எப்போ எழுதுகிறாங்களோ, எப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் வேணாம் நான் எழுதணும்னு ஆப்ஷன் வைக்கிறார்களோ, இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த தேர்வை எழுதுவார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த செய்திக்குறிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை தேர்ந்தெடுக்கும் பொழுதே அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவர்களை நாம் கருத்தில் கொண்டு இந்த 2 மெத்தடில் நான் இந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணுறேன். வெறும் கிராமப்புற மக்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புற படிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களை கருத்தில் கொள்ளும் விதமாக இந்த மெத்தடை நான் செலக்ட் பண்ணுறேன். நிறையா மார்க் எடுக்கிற பசங்களையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும், சுமாரான முறையில் படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொள்ள வேண்டும், ஆவரேஜாக படிக்கின்ற மாணவி நான் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இது பொருந்தும் விதமாக, அனைவரையும் திருப்திப்படுத்தும் விதமாக, ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மெத்தடை நான் எடுக்கிறேன். அவங்க ரொம்ப தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த மெத்தடை செலக்ட் பண்ணி அது செய்தி குறிப்பாக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.